என்னுடைய இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆன் கொடுத்துருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பட்டன் வரும் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் பண்ணிடுங்க, ஏன் டிஸ்லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு டாபிக் பற்றி பேச போகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா அலட்சியம், பொறுப்பின்மை, வறுமை, இயலாமை, நேர்மை. அலட்சியம் பொறுப்பின்மை பற்றி நான் எதை பேசணும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா போன வாரத்தில் வந்து 2700 டன் அமோனியம் நைட்ரேட் சேமிச்சு வச்சதுனால வெடிப்பு சம்பவம், மக்கள் சேதம், உயிர் சேதம், மக்களுக்கு சேதம், உயிர் சேதம், நிறைய பொருட்சேதம், இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பொறுப்பேற்றுக்குன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் வந்து அமைச்சரவை கூட்டத்தை கலைச்சிட்டார். எந்த ஒரு நிதியும் கிடைக்கல, நேர்மையும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல, வேஸ்ட்டாகவே போச்சு. என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்குள்ள இப்படி இப்படின்றது கூட நடந்து போச்சு. இதை வந்து நான் யார் மேலே தப்பு சொல்லுவேன், என்னோடய கருத்து பற்றினு கேட்டிங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் மேலே தப்பு சொல்லுவேன், முன்னாடி இருந்தவங்க மேலேயும் பின்னாடி இருந்தவங்க மேலேயும். ஏன்னா வந்து இது 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லுங்கிறாங்க, முன்னாடி இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க. 2700 டன் எதுக்கு சேமிச்சு வச்சுனே தெரியாமல் சேமிச்சு வச்சுருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2700 டன் சேமிச்சு வச்சுருக்காங்க, எல்லா ரிப்போர்ட்லாம் வந்திருக்கும், ஒழுங்காக இதை அப்ரூவ் படுத்திருக்கலாம், பண்ணலை. போன கவர்மெண்ட் மேலே தப்பு நீவன் சொல்கிறான், இவன் வந்து இந்த கவர்மெண்ட் மேலே தப்பு நீவன் சொல்கிறான். இங்கே சென்னையில் இங்கே நம்ம இடத்துல 740 டன் நியூஸில் பார்த்துருப்பீங்க, அங்கே நடந்த விஷயத்தினால இங்கே பாதிப்பு வந்துருக்குது, 740 டன் சேமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரிய வந்து எல்லாம் வந்து எல்லாம் மொத்த பேரும் வந்துட்டாங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு இதெல்லாம் அப்ரூவ் படுத்தணும் அப்படின்னு அப்ரூவ் படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 690 டன் ஹைதராபாத்தில் வந்து ஒரு கம்பெனிக்கெல்லாம் விட்டுட்டாங்க, மீதி 50 டன் என்ன ஆச்சுன்னு சோஷியல் ஆக்டிவிட்டி சமூக ஆர்வலர்கள் தான் கேட்குறாங்க. அவங்க வந்து தெல்லாம் தெளிவான ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. மழை பெஞ்சு தண்ணி வந்தது, நடைஞ்சு போச்சு. இதுதான் குழந்தைங்க கதையாக சொல்கிறாங்க, இதெல்லாம் குட்டி பாப்பாங்க கதைங்க. இதெல்லாம் மழை பெஞ்சதுலாம் தண்ணி வந்ததுங்களாம், கண்டெய்னரில் தண்ணி உள்ளே போயிடுச்சுங்களாம், நனைஞ்சு போச்சுங்களாம், அவ்வளோ என்ன பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது. ஃபயர் எஞ்சின் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அமோனியம் நைட்ரேட் கல்லாகக்கூடாது, கல்லாச்சுன்னா அதை விட பெரிய பெரிய ஆபத்தான வேதிப்பொருள் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுனால, அலட்சியத்தில் நடந்துக்கிறதுனால உங்களுக்கே புரிய வரும் இதெல்லாம். செகண்டு வறுமை இயலாமை, வறுமையினால் அங்கே போகிறாங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு 50 குடும்பம் தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்கு. தேயிலை தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேடாக தான் இருக்கும், எப்போவுமே நிறைய பார்த்துருப்பீங்க, மேடாக தான் இருக்கும், கீழே தான் வீடு இருக்கும், இங்கெல்லாம் வீடுலாம் வைக்க முடியாது, ஸோ கீழே தான் வீடு வச்சுட்டு போங்க. மணல் செறிஞ்சி, அதாவது மணல் ஃபுல்லாக செறிஞ்சி, நிலச்சரிவு ஃபுல்லாக வந்து மொத்தம் 50 குடும்பமே அடிச்சுட்டு போயிடுச்சு. காலைல 4:30-5 மணிக்கு மறுநாள் எவ்வளோ பெரிய எவ்வளோ கணக்கு கூட இருந்திருப்பாங்க, அன்றைக்கி பிறந்தாலாம் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு, மறுநாள் வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஏதாவது, இல்லைனா குழந்தை போகிற கர்ப்பிணி பெண்கள் இருந்திருப்பாங்க, இல்லை வந்து எங்கேயாவது வெளியே ஊருக்கு போகிறவங்க, இல்லை தமிழ்நாட்டுக்கே தன்னோட சொந்த ஊருக்கு வரன்ற கனவுகளோடு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. மொத்த பேரோட கனவும் லட்சியமும் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இது யார் மேலே தப்புன்னு சொல்லி யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னு கேட்டீங்கன்னா இயற்கை பேரழிவு. அங்கே 50 குடும்பம் வந்து அங்கே குடிசை போட்டு தப்புன்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டால் இயலாமைன்றதுனால தான் அங்கே போய் போடுறாங்க, அவங்க வறுமையினால் இங்கே போயிட்டு இயலாமைன்றதுனால அங்கே போகிறாங்க. ஒரு மாடி வீடோ ஒரு வாடகை வீடோ எடுக்க முடியாத அளவு தான் அங்கே இருக்காங்க அவங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க இறந்து போகும்போது ஒரு பெரிய நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இறந்து போகிறன்றதே ஒரு பெரிய கொடுமை, எதுக்கு இறந்து போகிறோன்னு தெரியாமல் இறந்து போகிறதே அதை விட பெரிய கொடுமை. இந்த உலகத்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா எதுக்கு இறந்து போகிறோன்னு தெரியாமல் இறந்து போகிறது தான், அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய கொடுமையான விஷயமே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட் டாபிக் பார்ப்போம், நேர்மை பற்றி. நேர்மை பற்றி நான் எதை சொல்கிறேன்னா வந்து கேரளாவில் நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷ் தன்னோட உயிரை கொடுத்து மீதி 190 பேரோட உயிர் காப்பாற்றிருக்காரு. ஆனால் அந்த பைலட் கிடச்ச ஒரு பெரிய வந்து பட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைலட்டோட தப்பாளனால்தான் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 190 பேரோட உயிரை காப்பாற்றி தன்னோட உயிரை இழந்திருக்காரு. அவருக்கு பெருமையை வழங்காமல் அவர் மேலே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பிளாக் பாக்ஸ் எடுத்தும் அதில் வந்து இந்த கால்குலேஷன் தப்பாக போட்டிருக்காரு, அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் மேலே பழி போட்டாங்க. அவர் உயிரிழந்திருந்தால் என்னென்ன நடந்திருக்குமோ என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவரையே ஒரு மென்டலான ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துருப்பாருங்க. ஸோ அந்த ஆல்ரெடி அந்த ரன்வே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு வழுக்கலான ரன்வே, மழை பெஞ்சிட்ருக்கு ஆல்ரெடி, க்ளவுடி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் பைலட் மேலே தான் தப்புன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ கடைசி வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. ஆண்ட நாளைக்கு ஒரு புது வீடியோ பார்ப்போம். பாய்.